நிறைய பேர் வந்து அந்த காலேஜ்குள்ள வந்து எப்படி அட்மிட் ஆனீங்க, என்ன ப்ராசஸ்ல போகுது, இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா அப்படிங்கறது வந்து கேட்டுட்டே வந்தீங்க. ஸோ ஐ கிவ் யூ அ லிட்டில் கிளிம்ஸ் ஆன் தட். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரையரா ஸ்டார்ட் ஆயிரும் மற்ற காலேஜஸ் மாதிரி. உங்களுக்கு உங்களோட 12th மார்க் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அப்ளிகேஷன்ஸே ஓபன் பண்ணுவாங்க. சீக்கிரம் சீக்கிரமா அதுக்கப்புறம் வர ப்ராசஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து எங்க காலேஜ் தான் ஸ்டார்ட் ஆகும். இது இல்லாம வந்து மெட்ராஸ் லா காலேஜ் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அண்ட் நான் பண்ற கோர்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்ட்ஸ் எனக்கும் ஈவென்ட்ஸ் எனக்கும் வந்து மாறும். எங்களுக்கு நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஐ பேட் கல்ச்சுரல்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நீங்க எதுவும் பெருசா வந்து எதிர்பார்க்க முடியாது. குட் மார்னிங். நான் வந்து இப்போதான் என்னோட காலேஜில் ஒரு பேப்பருக்கான அசைன்மெண்ட் டாபிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாளே வந்து எங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் இருக்குது. எங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து நாங்கள் ஒரு 7 மார்க்ஸுக்கு வந்து எங்களுக்கு இன்டர்னல்ஸில் இருக்குது. ஸோ அசைன்மெண்ட்டுக்கு வந்து டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. சில ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களே டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. சில பேப்பர்ஸ்க்கு வந்து எங்களையவே வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சிலபஸ் ரிலேட்டடாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி ஒரு ப்ரொபோசல் மாதிரி கொடுத்துருங்க. லைக் அந்த பேப்பர் எதை சுற்றி ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதுக்கு தான் வந்து என்ன டாபிக் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த காலேஜ்குள்ளே வந்து லைக் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி அட்மிட் ஆனீங்க, என்ன ப்ராசஸில் போகுது, இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டுகிட்டே வந்தீங்க. ஸோ ஐ கிவ் யூ அ லிட்டில் கிளிம்ஸ் ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் படிக்கிற காலேஜ் வந்து TNDALU. இந்த காலேஜுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுமே கிடையாது. ஸோ இது வந்து மெரிட் பேசிஸில் தான் வந்து போகும். ஸோ உங்களோட 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து அட்மிஷன் கிடைக்கும். இதை வந்து எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா, ஒரு லைக் பிசி, ஓபிசி, எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த அந்தந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் பர்சன்டேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சு இல்லை அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம், ஓகே உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் கிடச்சிரும் அப்படின்ட்டு. அண்ட் சம்டைம்ஸ் அந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ் கீழே இருக்கிற லைக் அந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ் விட கம்மியாக தான் இருக்கும் உங்களோட 12th மார்க் பர்சன்டேஜ்னா கூட, அப்போ கூட சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது. ஸோ இது வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் அ மெரிட் பேஸிஸ். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரையராக ஸ்டார்ட் ஆயிரும் மற்ற காலேஜஸ் மாதிரி. இப்போ மார்ச்சில் தான் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்னாலும் ஜான்வரிலேயே ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு உங்களோட 12th மார்க் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அப்ளிகேஷன்ஸே ஓபன் பண்ணுவாங்க. பட் என்னதான் உங்க ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டா டிலேடா போச்சுனாலும் சீக்கிரம் சீக்கிரமா அதுக்கப்புறம் வர ப்ராசஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து எங்க காலேஜ் தான் ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரமாவே ஸ்டார்டும் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ வந்து அப்ளிகேஷன் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு காலேஜ்லயே யாரையாச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், நீங்க அவங்க கிட்ட கேட்டு இன்ஃபார்ம்டா இருந்துக்கலாம். பட் மற்றபடி உங்களுக்கு காலேஜ் பத்தி ரொம்ப அப்டேட்ஸ் எல்லாம் வேணும், லைக் என்ன என்னெல்லாம் இப்பெல்லாம் நடக்குதுன்னா எங்க காலேஜோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டே இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அங்கிருந்தனால ஐ வாஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் இட். பட் அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து நீங்கள் அதில் கூட போய் செக் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. மேக் ஷூர் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும்போதே நீங்கள் வந்து போட்டுருணும், லைக் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா தேங்க்யூ எங்கள் மம்மி ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும்போதே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு 1 or 2 weeks கூட அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டாங்க, டக்குனே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அண்ட் நான் பண்ணுற கோர்ஸ் வந்து 5-year BALLB ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸு. இந்த ஆனர்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து BA, BBA, BCOM and BCA. ஸோ இந்த 4 கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து 3-year LLB கோர்சஸ் இருக்குது, அப்புறம் LLM கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்சைட்டாக. இதை தாண்டி உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐ கிவ் யூ அன் இன்சைட் அபவுட் இட். ஸோ காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் வந்து ரெடி ஆகிட்டு உங்களை பார்க்க வரேன். நான் ஏதோ பக்கத்துலேயே கொஞ்சம் காலேஜை வச்சுருக்கேன், ஜாலியாக இருக்கேன். 10 மணி காலேஜுக்கு 9:30 மணிக்கு தான் எங்க வீட்டில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். இன்னும் கிளம்ப கூட இல்லை, சாப்பிடும் சாப்பிட்டு போகணும். ஓ என்னோட காலேஜ் வந்து 10:00 to 1:30 ரயில்வே இது ட்ரெயின் டைமிங்லாம் மாற்றது எங்களுக்கு என்ன கிடச்சிருந்தா மார்னிங் ஒரு 1/2 hour கிடச்சிது. அப்படியே நாங்கள் ஸ்பீடாக 9:30 இருந்து தானே காலேஜ் இருந்தது. ஃபர்ஸ்ட் 9:30 to 1:20 இருந்துச்சு,
ஒவ்வொரு ஹவருமே 50 மினிட்ஸுக்கு இருக்கும். இப்போ வந்து 10:00 to 1:30 தான், ஸோ இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதில் வர நம்ம நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு ஹவருக்கும் 5-5 நிமிஷம் குறைஞ்சிருந்தா அப்போ நம்ம 20 நிமிஷம் சேமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. பை பை. டோர் டெலிவரி பண்ணதுக்கு தேங்க்ஸ். எஸ் எஸ் பை. பிக்கப் ஆர்டர் இருக்கு, எத்தனை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணணும்? இல்லை இன்னைக்கு என்னை வந்து பேக்கப் பண்ணி பார்சல் பண்ணுறக்கு இன்னொரு கும்பல் வராங்க. காலையில் வந்து கொஞ்சம் ராஜ மரியாதை ராஜ பௌத் மாதிரி நானே வந்து காரில் போய் இறக்கி விட்டாங்க. மத்தியானம் வந்து எனக்கு அந்த சர்வீஸ் கட் பண்ணி என்னை வந்து கரிஞ்சு டூ வீலரில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டூ மச் வெயில் இருந்து சென்னை வேறு. நான் ஆக்சுவலி இந்த ப்ளாகை ஸ்டார்ட் பண்ண போது இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் ப்ளாக் மாதிரி வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது வந்து இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் இன்ஃபர்மேட்டிவ் ப்ளாகாக வந்து அமைஞ்சிருச்சு. பட் அதுலேயும் நாங்கள் ப்ளாகுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் படிக்கிற காலேஜோட பேர் வந்து த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. அதுதான் நாங்கள் வந்து சுருக்கி TNDALU அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா விச் இஸ் சோயல் அப்படிங்கிற ஒரு பேரையும் யூஸ் பண்ணுவோம். அதுவும் எங்களோட காலேஜ் தான், எங்களோட யூனிவர்சிட்டி. இட்ஸ் செகண்ட் இயரோட காலேஜ், இட்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், சோயல் வந்து வேறு, TNDALUங்கிறது வந்து வேறு அப்படின்ட்டு. TNDALUவும் சோயலும் வந்து ஒரே யூனிவர்சிட்டி தான். இது இல்லாமல் வந்து மெட்ராஸ் லா காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஹைகோர்ட் பக்கத்துலேயே இருக்கும் அந்த லா காலேஜ். ஸோ அப்படி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அப்புறம் இது வந்து சோயல் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் வந்து டூ காலேஜஸ். அதுவும் இது வந்து சேம் கிடையாது, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் வெளியூர்காரங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து இந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு வச்சுருந்தேன். இங்கே வந்து ஹாஸ்டல் ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ இந்த நான் இப்போ போயிட்டுருக்கிற கேம்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருங்குடி கேம்பஸ், பெருங்குடி தரமணியில் இருக்கிற கேம்பஸ்க்கு தான் வந்து என்னோட கேம்பஸ். அங்கே தான் நான் வந்து காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். அண்ட் பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா அண்ணாமலைபுரம்லேயும் வந்து ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பாய்ஸோட ஹாஸ்டல் இருக்குது. ஸோ யூ ஹவ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் இது கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராங்கங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஹாஸ்டல் இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, லைக் ஆளுங்க நிறைய சேர்ந்துருவாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஹாஸ்டலுக்கு சேரும்போது, கொஞ்சம் ப்ரையராகவே வந்து அதுக்கும் வந்து அப்ளை பண்ணி இதோடையே பண்ணிவிடுங்க. கமிங் டு த வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் காலேஜ் லைஃப், கல்ச்சுரல்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. சின்ஸ் திஸ் இஸ் அ லா காலேஜ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்கன்னு இருக்கிறது. பட் எங்களோட காலேஜ்லேயே வந்து 365 நாள் நாங்கள் வந்து ஒரு நாள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போடாமல் வந்து லைக் வேறு காஸ்டியூம் போடுறோம்னா இட் இஸ் தி எத்னிக் டே ஸ்லாஷ் பொங்கல் செலிப்ரேஷன். இந்த ஒரே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி தீபாவளியோ இல்லை கல்ச்சுரல்ஸோ இந்த மாதிரி வந்து எதுவும் பெருசாக நடக்காது. சம்டைம்ஸ் தந்திரா நடந்தால் நடக்கும், பட் அது வந்து அந்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ தந்திராவும் எங்களுடைய காலேஜ் எத்தனை டேஸ் ஸ்லாஷ் பொங்கல் செலிப்ரேஷன் மட்டும்தான் நடக்கும். மற்றபடி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டோட இவெண்ட்ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே நடக்காது. பட் அதர் தென் தட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்டது இருக்குது. எங்களோட மூட்கோட் அசோசியேஷன் இருக்குது, ISUD இருக்குது, MUN இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுலேருந்து நடக்கிற வேரியஸ் காம்படிஷன்ஸும் இருக்குது, இன்டர்நேஷனல் மூட்கோட் காம்படிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிபேட் காம்படிஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து சினி ஜூரிஸ் கிரிட்டிக், இந்த மாதிரி வந்து அகாடமிக் ரிலேட்டடாக வந்து நிறைய இருக்கும். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் வந்து ஃபன் பார்ட் ஆஃப் சோயல். இது இப்படி இருக்கிறதுனால நாங்கள் மற்ற காலேஜ் அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுலேயும் நாங்கள் வந்து அட்மோஸ்ட் ஃபன் வந்து வி டூ எக்ஸ்பீரியன்ஸ். டாக்கிங் அபவுட் எத்னிக் டே, எங்களோட எத்னிக் டே வந்து இட் இஸ் கம்மிங் இன் அதர் 2 days. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என்னோட எத்னிக் டே முடிஞ்சிருக்குமாங்கிறது ஐ எம் நாட் ஷுர். பட் எஸ் இந்த வீக்கில் தான் வந்து ஆர் எத்னிக் டே இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஐ எம் ஆனஸ்ட்லி வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஸோ நீங்கள் வந்து எத்னிக் டே அவர்களை பார்க்கணும்னு நினச்சின்னா எப்படி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த ஒரு ஃபியூ வீடியோஸில் வந்து எத்னிக் டே ஸ்பேம்ஸ் எல்லாம் இறங்கிடும். ஸோ மூவிங் ஆன் டு த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து ஆட் செம்க்கும் ஈவெண்ட் செம்க்கும் வந்து மாறும். எங்களுக்கு ஒரு 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 ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் மாறும். பட் முன்ன பின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில். நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஐ பேட் 87,635 ருபீஸ். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரியஸ் கோட்டாஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி லைஃப் டிஃப்ரென்சியேஷன்ஸ் வரும். பட் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பே பண்ணது வந்து இந்த அமௌண்ட் தான். நீங்கள் வந்து எந்த கோட்டாவில் இருக்கீங்கிறது மாதிரி பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இது. நீங்கள் வந்து வெப்சைட்குள்ளே காலேஜோட வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே வந்து ஃபுல் டீட்டெயில்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட 12th போர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, லைக் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவே வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகும்போதே மேக் ஷுர் நீங்கள் வந்து காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லா நாளுமே
மறக்காம செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அதுலதான் வந்து எல்லா நோட்டிபிகேஷன்ஸுமே வரும், அதுலதான் எல்லா நோட்டீஸுமே போஸ்ட் பண்ணுவாங்க. எப்ப வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்றாங்க, எப்ப வந்து கட் ஆஃப் லிஸ்ட் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க கட் ஆஃப் லிஸ்ட் வந்தாதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா நீங்க செக்கே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து கான்ஸ்டன்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஸோ நீங்க அதில் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு, அட்மிஷன் முடிஞ்சு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து காலேஜ்ல ஒரு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்றது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த அஃபிடவிட் கொண்டு போறது, இதெல்லாம் வந்து அவங்களே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லைக் இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட அட்மிஷன் அண்ட் சோயல் இஸ் கம்ப்ளீட்லி டன். மேக் ஷியர், இப்போ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு பீப்புள் ஹூ ஆக்சுவலி வாண்ட் டு பர்சியூ லா. இப்பத்துலேருந்து நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட, ஒருவேளை நீங்கள் இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் வச்சுருந்தீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி கம் ட்ரூ. டு ஆல் மை போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் டேஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் உங்களோட 100% கொடுத்து மேக் ஷியர் யூர் கிவிங் இன் யுவர் லெவல் பெஸ்ட். நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். அண்ட் இதுதான் வந்து லைக் இந்த வீடியோவே வந்து இட் இஸ் எனக்கு என்னெல்லாம் வந்து சோயல் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் தான் தெரியுமோ வந்து அதை நான் ஷேர் பண்ணணும்னு வச்சுருந்தேன். அண்ட் ஐ ஷேர் இட் ஏதாச்சும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி உங்களுக்கு வந்து உங்கள் காலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும், லைக் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் ஐ டெஃபினெட்லி ஷேர் இட் ஃபார் யூ ஆல். Don't forget to subscribe because ethnic day videos are coming in and நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை பை.